வணக்கம். சமத்துவ நீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவி. தலைப்புச் செய்திகள். நிரந்தர ஊரடங்கில் இருக்க முடியாது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. பள்ளிகள் எப்போது திறக்கப்படும்? அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. நாளை முதல் சிறப்பு ரயில்கள் தமிழகத்தில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விரிவான செய்திகள். நிரந்தர ஊரடங்கில் இருக்க முடியாது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அதிரடி அறிவிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றால் இந்தியாவில் அதிக பாதிப்பை மூன்றாவது இடத்தில் டெல்லி உள்ளது. இங்கு இதுவரை 17,380 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 398 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் செய்தியாளர்களிடம் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பேசினார். அப்போது டெல்லியில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகளில் 2,100 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் உள்ளனர். மற்ற நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பினர். டெல்லியில் இறப்புகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. நிரந்தர ஊரடங்கால் எந்த தீர்வும் இல்லை. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என கெஜ்ரிவால் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். பள்ளிகள் எப்போது திறக்கப்படும்? அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் 19 தேதி அன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது 10 வகுப்பு தேர்வு வரும் ஜூன் 15 தேதி முதல் ஜூன் 25 தேதி வரை நடைபெறும் என்று கூறினார். இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை மாதம் வெளியாகும் என்றும் பள்ளிகள் இப்போதைக்கு திறக்கப்பட வாய்ப்பு இல்லை என்றும் கூறினார். நாளை முதல் சிறப்பு ரயில்கள் தமிழகத்தில் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஊரடங்கு மெல்ல தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் தெற்கு ரயில்வே சார்பில் தமிழகத்தில் 4 ரயில்கள் மட்டும் மாநில அரசின் ஒப்புதலுடன் கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்களில் நாளை முதல் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.